ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பான ஒரு நாள், மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய மிகச்சிறப்பான நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் இந்த நாளில் செய்யக்கூடாத விஷயங்களும் ஒரு சில இருக்குது. மறந்தும் கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் இதை செய்துவிடக்கூடாது. மீறி செய்தால் மகாலட்சுமி தாயார் நம்மை விட்டு நீங்கி மூதேவியானவள் நம்மை தொற்றிக்கொள்வாள். என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு சில பேர் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக நாள் கிழமை பார்க்க மாட்டார்கள். அப்படி நாள் கிழமை பார்க்காதவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெள்ளிக்கிழமைகளில் எந்த ஒரு விசேஷத்தையும் அஞ்சாமல் செய்யலாம். எந்த ஒரு சுப காரியத்தையும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நல்ல நேரத்தில் அல்லது கௌரி நல்ல நேரத்தில் செய்யும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த அளவிற்கு மிகுந்த சிறப்பை பெற்றது தான் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு சிறு அகல் விளக்காவது எரிய வைக்க வேண்டும். விளக்கு ஏற்றாத வீடுகளில் வறுமையானது தாண்டவமாடும். அதனால் மற்ற நாட்களில் நீங்கள் விளக்கு ஏற்றவில்லை என்றாலும் கூட இந்த வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு ஏற்றுவதை தவறாமல் செய்துவிடுங்கள். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஒரு விளக்கையாவது ஏற்றி வைத்து விடுங்கள். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். மிக முக்கியமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வட்டிக்காக நீங்கள் கடனாக வெள்ளிக்கிழமைகளில் கொடுத்தால் அது பெரும் பாவமானது வந்து சேரும். மகாலட்சுமி அம்சம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஒருவருடைய வறுமையை பயன்படுத்தி அவருக்கு வட்டிக்காக பணத்தை, அதாவது மகாலட்சுமியை நீங்கள் இன்னொருவருக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்காது, கண்டிப்பாக பாவத்தை தான் சேர்க்கும். அதனால் கூடுமான வரை வட்டி தொழில் செய்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பணத்தை வெளியே கொடுக்க வேண்டாம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நாளில் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. திடீரென்று அவசரமான ஒரு தேவை, பணம் நமக்கு தேவைப்படுகின்றது, ஒரு ஆத்திர அவசரம், உயிர் போகக்கூடிய விஷயத்திற்காக நாம் பணத்தை மற்றவரிடமிருந்து வாங்கலாமே தவிர எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். கூடுமானவரை கடன் கொடுப்பவர்கள் உங்கள் கையிலிருந்து மற்றவர்களுக்கு கடனை கொடுக்கக்கூடாது. இல்லைங்க, ரொம்ப அவசரம்னு கேட்குறாங்க, ஏதோ ஒரு மருத்துவ செலவு, திடீர் செலவுகள் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அவருடைய கணக்கிற்கு நீங்கள் பரிவர்த்தனைகளை செய்யலாமே தவிர உங்கள் கையால் பணத்தை தொட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் யாரோ ஒருவர் வந்து அவசரத்திற்காக பணம் கேட்கும் பொழுது இந்த வெள்ளிக்கிழமையினால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லுவது கூட உங்களுக்கு பாவத்தை தான் சேர்க்கும். அதனால் பணம் நம்மக்கிட்ட இருக்குது, ஏதோ ஒரு அவசரத்திற்காக நான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம வங்கி கணக்கிலிருந்து பரிமாற்றம் செய்யலாம். ஆனால் உங்கள் கையிலிருந்து பரிமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் ஒரு நியதியை தவிர பணமே கொடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. பணத்தை வைத்து கொண்டு இல்லை என்று சொன்னாலும் அதுவும் நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும். அதே போல் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மிக முக்கியமாக நிறைய பொருட்களை வீட்டுக்காக வாங்கலாம். வாகனங்கள் வாங்குவது, நகைகள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, இல்லை தானியங்கள் வாங்குவது, சொத்துக்களை வாங்குவது, இந்த வெள்ளிக்கிழமைகளில் தாராளமாக வாங்கலாம். அது மென்மேலும் நமக்கு பண பெருக்கத்தையும் செல்வத்தையும் சேர்க்கும் என்பது ஐதீகம். அதனால் நல்ல விவரம் தெரிந்தவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் எல்லா பொருட்களையும் தங்களுடைய வீட்டிற்கு வாங்குவார்கள். அதே போல் சேமிப்பு தொடங்குறீங்க, உங்களுடைய குழந்தைகள் பெயரில் சேமிப்பு முதல் முதலாக தொடங்குறீங்க, அல்ல முதல் முதலாக ஒரு வங்கி கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு உகந்த நாள். அதே போல் ஒரு குறிப்பிட்ட தொகையை
வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியுடைய படத்திற்கு பக்கத்துல நீங்க தொடர்ச்சியாக ஒரு டப்பாவிலேயோ அல்லது உண்டியல்லையோ போட்டு வரும் பொழுது மடமடவென அந்த டப்பாவானது நிறையும். அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். பணம் எந்த வழியிலேயாச்சும் வந்து அந்த டப்பாவை நிறைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க பணம் சேர்க்க ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒரு விசேஷமான நாள், ஒரு சரியான ஒரு நாளும் கூட. அதே போல சுப செலவுகளை செய்வதற்கு இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஏற்ற நாள். ஆனா இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது வீண் விரயம் செய்யக்கூடாது. தேவையில்லாத பொருட்களை இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வாங்குவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். அதே போல போதைப் பொருட்கள் வாங்குவது, மது வாங்குவது, இதற்காக பணத்தை இந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செலவு செய்யாதீர்கள். இப்படியாக நம்ம செலவு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் நம்மை விட்டு நீங்கி மூதேவியானவள் நம்மை தொற்றிக் கொள்வாள். அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால வெள்ளிக்கிழமை கூடுமானவரை தேவையில்லாத செலவுகளை குறைத்து தேவையானவற்றிற்கு செலவு செய்யுங்கள். மிக முக்கியமாக கடன் கொடுப்பதாக இருந்ததுன்னா வங்கி கணக்கிலிருந்து மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்யுங்கள். உங்கள் கையால் யாருக்கும் பணத்தை கொடுக்காதீர்கள். அவசர தேவைக்காக வந்து நிற்பவர்களிடம் இல்லை என்ற வார்த்தையை சொல்லி பொய் சொல்லாதீர்கள். அதுவும் உங்களுக்கு பாவத்தை சேர்க்கும். அதனால வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பான ஒரு நாள், ரொம்பவே ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள். அதனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு நன்மையை கொடுக்கும், புண்ணியத்தை சேர்க்கும். அதனால புண்ணிய செயல்களை செய்து நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.